எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாமே விதி என்றால் எதற்கு பரிகாரம் அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு. அதை பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பரிகாரம் அப்படின்னா முதல்ல என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வெயில் அடிக்குது, கையில கொடை கொண்டு போறீங்க, ஆனால் வெளியே வெயில் அடிக்கிறது உண்மைதான். நீங்க அந்த கொடைக்குள்ள இருக்கிறனால அந்த வெயில் உங்களை பாதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி வெளியே வெயில் அடிக்குது, நீங்கள் ஏசி காரில் போகிறீங்க, உள்ளே ஏசி போட்டிருக்கீங்க, வெளியே வெயில் அடிக்கிறது உண்மை தான், ஆனால் வந்து வெயில் உங்களை பாதிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏசிக்குள்ளே இருக்கீங்க. இப்போ மழை பெய்யுது, நீங்கள் கையில் கொடை கொண்டு போகிறீங்க, வெளியே மழை பெய்கிறது உண்மை தான், ஆனால் நீங்கள் கொடைக்குள்ளே இருக்கிறதுனால அந்த மழை உங்களை பாதிக்கிறது கிடையாது. அப்போ வெளி செயல் நடந்துட்டுருக்கு, ஆனால் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பரிகாரம் என்பது வேலை செய்யும். ஸோ இப்போ டீட்டெயில்டாக ஒரு விஷயம்லாம் பார்ப்போம். ஸோ நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. சில விஷயங்கள் உங்களோட இண்டிபெண்டில் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கோம். மகான்களுக்கு ஜாதகம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றத பற்றியும், வாட் இஸ் கால் கர்மா அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இப்போ உங்கள் கண்மாடி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அது விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு முதல் தேவையாக என்ன பண்ணணும் அப்படின்றத நினச்சி நீங்கள் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ அது விதியா விதி இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, இதனால தான் அவரோட இறப்பு நிகழுமா இல்லை காப்பாற்றக்கூடிய சுச்சுவேஷன் வருமா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு செயல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த செயல் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் என்ன வருதோ அதை ஏற்றுக்குங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பாச்சு அப்படின்னா ஓகே, அது விதின்னு விட்டுடலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நான் விதியில் இருக்கேன், அது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவருக்கு விதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக விதிக்குள்ளே போகாது. ஸோ விதி அப்படின்னாலே ஏதோ ஜென்மத்தில் நீங்கள் செய்த அந்த கர்ம வினைகளோட அந்த பிரதிபலன்கள் தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போது போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ ஒரு கால் ஊனமற்றவர்களுக்கு இல்லை கூலி தொழிலாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதால் அனுபவிப்பீங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ வந்து சனியால் இவங்களுக்கு இந்த கர்ம வினைகள் ஏற்பட்டிருக்கு, அதனால் இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குருவால் இந்த சாபம் ஏற்பட்டிருக்கு, அதனால் குருவுக்கு இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு பரிகாரங்கள் கொடுக்கப்படுது. எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த குரு அப்படின்னா ஒரு காரகத்துவத்தை ஒதுக்கியிருக்காங்க, சனி அப்படின்னா ஒரு காரகத்துவத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க, சுக்கிரன் அப்படின்னா ஒரு காரகத்துவத்தை ஒதுக்கியிருக்காங்க. அப்போ குரு சம்மந்தப்பட்டதால் உங்களுக்கு கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை தானமாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சனியால் பிரச்சனை அப்படின்னா சனி சம்மந்தப்பட்ட காரகத்துவம் என்னவோ அதை சில விஷயங்களை தானமாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ சனியால் பாதிப்பு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ அதுக்கு பரிகாரம் சொல்லப்படுது. அப்போ இது எல்லாமே விதி தானே, ஏன் அதை போய் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இது எல்லாமே காம்பன்சேட் தான், ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு தான். ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறீங்க, அதை சமநிலைப்படுத்தணும். அதாவது அப்போ அந்த விஷயம் மாறிடுமா அப்படின்னா அந்த விஷயம் மாற போகிறது கிடையாது. எப்பயுமே ஒரு கஷ்டமே வந்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நீங்கள் போய் பண்ணும்போது, அதாவது சில விஷயங்கள் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது, ஸோ கஷ்டமும் சந்தோஷமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து வரும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு உண்டாக்காது. எப்பயுமே நீங்கள் கஷ்டத்தையே அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இப்போ சனியோட பரிகாரம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க கால் அடிபட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மருத்துவ செலவை ஏற்றுக்கலாம், இல்லை சுத்தமாக காலே இல்லை அவங்க போகிறதுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் ரொம்ப கூலி தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறது, உங்களோட ஆஃபீஸில் ஏதாவது கூலி தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் அவங்கள எப்படி நல்லபடியாக பார்த்துக்கணுமோ அப்படி நல்லபடியாக பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி சனியால் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் காம்பன்சேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து அந்த கர்மாவோட நல்ல பயன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குருவால் ஏற்படக்கூடிய சாபங்கள், இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைவருமே குரு தான், அவங்க மூலமாக ஏதாவது ஒரு சாபங்கள் ஏற்படுது அப்படின்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு குருமார்கள்கிட்ட நீங்கள் போயிட்டு அவங்க காலில் விழுந்து வணங்குறது, அவங்களுக்கு தேவையான சில பணிகளை செய்கிறது, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறது, இப்படி பண்ணும்போது அது காம்பன்சேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பரிகாரங்கள். அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பறவைக்கு சாப்பாடு வை, பறவைக்கு தண்ணி வை, காக்காய்க்கு வந்து சாப்பாடு வை. ஸோ மாடு வந்துச்சு அப்படின்னா மாடுக்கு அகத்திக்கீரை கொடு, யாராவது உங்களை வீடு தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுங்க, அதாவது துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயம் எது எதில் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சில தானங்கள் கொடுக்கும்போது, எல்லாருக்குமே நம்ம தானங்கள் கொடுக்கும்போது, அதாவது இப்போது சனியால் பிரச்சனை அதனால் சனி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் நான் தரேன் அப்படின்றது இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மற்றவர்களுக்காக வாழும்போது உங்களோட கர்மாக்கள் இங்கே கழிக்கப்படும். அதாவது எப்படி அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே தானமாக கொடுக்குறீங்க. ஸோ இந்த கர்மா அப்படின்னாலே என்னென்னா சமநிலைப்படுத்துறது தான் கர்மா. ஸோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, திரும்பவும் அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா அது சமப்படுத்தணும், அதுக்கு தான். ஸோ சமப்படுத்திட்டிங்கன்னா இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. சோ நீங்க எல்லாமே தானமா கொடுக்குறீங்க. சோ இந்த சுத்தி உள்ள அனைத்து விஷயங்களையும் நீங்க ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு அந்த கர்மா அப்படிங்கற ஒரு விஷயம் வேலை செய்யாம போய்டும். சோ இந்த பரிகாரங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் சொல்வாங்க. சில கோயில்களுக்கு போங்க அப்படினு சொல்லி சொல்வாங்க. மந்த்ரா ரெமிடிஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. சோ இந்த டெம்பிள்ஸ் போ சொல்வாங்க. சோ அந்த கோயில்களுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சோ ஒரு கோயில்ல வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. திருநள்ளாறு போனீங்கன்னா அது சனீஸ்வரனோட முழு ஆதிக்கம், அந்த கிரகத்தோட முழு ஆதிக்கம் அங்கே இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம அந்த சனியால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் திருநள்ளாறு அனுப்புறாங்க. ஸோ அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முருகன் கோயில் போயிட்டு வா, பழனி முருகன் கோயில் போயிட்டு வா அப்படின்றாங்க. ஸோ இப்படி ஒரு வைப்ரேஷன் ஒரு கோயிலில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த கோயிலை வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இப்போது மூக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம இஎன்டிக்கிட்ட தான் போவோம், இஎன்டி டாக்டர்கிட்ட தான் போவோம். ஸோ ஃபிசியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிசியோ டாக்டர்கிட்ட போவோம். இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த நரம்பு சார்ந்த டாக்டர்கிட்ட தான் போவோம், அதை படித்தவங்ககிட்ட தான் போவோம். ஸோ எந்தெந்த விஷயத்துக்கு யார்கிட்ட போனால் அந்த விஷயம் சரியாகும் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ அந்த கோயில் போகும்போது அந்த frequency உங்க உடம்புல வந்து இறங்கும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்ரா சொல்லி சொல்லுவாங்க. இந்த மந்த்ரால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா இதை பத்தி நம்ம டீடைல்டா பேசுவோம். சோ இந்த மந்த்ரா ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மந்திரங்கள் கொடுக்கும்போது என்னன்னா நீங்க அதை டெய்லி உச்சரிச்சுக்கிட்டே வர சொல்லி சொல்லுவாங்க. காஞ்சி மகா பெரியவர் மந்திரம் கொடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார் மந்திரம் கொடுத்திருக்காரு, ரமண மகரிஷி மந்திரம் கொடுத்திருக்காரு. இந்த மந்திரத்தெல்லாம் டெய்லி படிச்சுட்டு வாங்கன்ட்டு அப்ப அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாம ஒன்றும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த மந்திராவை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம், இதுக்குள்ளே டீட்டெயிலாக பார்ப்போம். வேணா ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த மந்திரங்கள் திரும்ப நீங்கள் சொல்லி வரும்போது மனம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜை முறைகள் அப்படின்றது வந்து சில ரெமிடிஸ் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது காசு கொடுத்து அதிகமான காசு கொடுத்து சில பேர் பண்ணுறாங்க. இது கரெக்டான பர்சனா அப்படின்றத பார்த்து பண்ணணும். ஏன்னா மந்திரங்கள் பூஜை முறைகள்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இப்போ பிராணிக் ஹீலிங் தெரியும், ரேக்கி ஹீலிங் தெரியும். தூரத்தில் நம்ம இங்கேருந்து யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் இருந்து அவங்களோட எனர்ஜியை இவங்களோட எனர்ஜியை பாஸ் பண்ணி அவங்களுக்கு ரெமிடிஸ் கொடுக்குறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அது யார் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான பர்சன் கிட்ட நம்ம பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகள் அண்ட் ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட சில மோதிரங்கள் அணிவதால் என்ன ஏற்படுது அப்படின்னா அது ஒரு ரெமிடியாக சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெம்ஸ்டோன் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இல்லாத ஒரு ஃப்ரீக்வன்சியை உங்கள் உடம்பில் இறக்கக்கூடியது. அதாவது ஒரு விஷயத்துக்கும் ஒரு இது தன்மையை கிராப் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயம் போடும்போது உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி இல்லையோ அதோட கல் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உங்களோட உடம்புல வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பரிகாரங்கள். ஸோ இந்த மந்திரங்கள் சொல்வது, இந்த கோயில்களுக்கு போவது, இந்த மோதிரம் அணிவது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதை வந்து மிகப்பெரிய லெவலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். இந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு பரிகாரம்ன்றது ஒன்று தேவையே கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தேவையே கிடையாது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த யோக பயிற்சியில் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை தாக்குற வரைக்கும் தான் அது நீங்கள் பெரிய பிரச்சனையாக பார்ப்பீங்க. வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களோட உள்மனம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வெளி பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமே தோணாது. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, மழை பெய்யுது ஆனால் கொடை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை தாக்காதப்போ வெளியே நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்து விஷயமே. ஸோ பரிகாரம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ், மனம் அதை ஏற்றுக்கணும். இப்போது ராகதிசை ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னு வைங்களேன், அந்த ராகதிசை காலத்தப்போ அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னே தெரியாது, ஆனால் உடம்பு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க, போனாலும் கரெக்டாக இருக்குங்க, அவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட உடம்புல இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அது டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த கரெக்டாக அந்த ராகதிசம் முடியும், அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முடிஞ்சிடும். எப்படி முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகுறது ஒரு வாய்ப்பு. இப்போ ராகதிசம் 18 வருஷம், அத்தனை வருஷமாக டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கு சரியாக இருக்காது. கடைசியில் அந்த 18வது வருஷம் முடிஞ்ச அந்த ராகதிசம் முடியுது இல்லையா, அந்த டைமில் ஒரு டாக்டர் மீட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்லி மீட் பண்ணுவாங்க. அந்த டாக்டர் அதில் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். போன ஒரு 2 months 3 monthsல ரெடி ஆகிடும். எப்படின்னா இத்தனை வருஷமாக அவங்களுக்கு அந்த டாக்டர் காமிக்காமல் இருந்ததும் அவங்களுக்கான ஒரு விதி தான். ஸோ எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் என்பது ஒன்றும் தேவையே கிடையாது. ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த கையில் உங்களுக்கு வந்து ஒரு பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு ஊசி குத்துறாங்க, அந்த ஊசி குத்துன உடனே உங்களுக்கு இந்த பெயின் போயிடுச்சு அப்படின்னா அந்த பெயின் கண்டிப்பாக உங்களுக்கு போகல. இங்கேருந்து வலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த நரம்பு பாஸ் பண்ணி அந்த மைண்டுக்கு சொல்லும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்றது தெரியும். இப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்பு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணல, ஆனால் அந்த பெயின் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது, ஆனால் அது உங்கள் மைண்டுக்கு கொண்டு போகாதனால அது உங்களுக்கு தெரியல. அப்போ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு வலிக்காதனால பெரிய லெவலில் நீங்கள் அதை கண்டுக்கிறது கிடையாது. இதே தான். ஸோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் கண்டுக்கலை, உங்களோட மனம் அந்தளவுக்கு லயப்பட்டுருச்சு, எது வந்தாலும் அக்செப்டன்ஸ்குள்ளே போயிடுச்சு, எல்லாமே இறைவன் நடத்துறது தான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் என்பது உங்களுக்கு தேவையே கிடையாது. எதுவும் நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எது வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்துருவீங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுதான் பரிகாரம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் இதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கன்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறபடி தான் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.